இது வரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்திராஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம ரொம்ப சுவையான ஒரு வறுவல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இது சாதத்துக்கு சப்பாத்திக்கு அப்புறம் வந்து நம்ம தோசை இட்லிக்கு எல்லாமும் சேர்த்து சாப்பிடலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இன்னைக்கு நம்ம செய்ய போகிற இந்த ரெசிபியோட பேர் பார்த்தீங்கன்னா டபுள் பீன்ஸ் வறுவல் இதுக்காக நான் நூறு கிராம் போல் டபுள் பீன்ஸ் எடுத்திருக்கேன் இதை வந்து எட்டு மணி நேரம் நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இது கூடவே நான் பச்சை கத்திரிக்காய் ஒரு மூணு எடுத்திருக்கேன் நீங்கள் பச்சை கத்திரிக்காய் பதில் நீல கத்திரிக்காய் கூட எடுத்துக்கலாம் இது சேர்த்தாலும் நல்லாயிருக்கும் இப்போ வாங்க நம்ம டபுள் பீன்ஸ் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் நம்ம ஒரு நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் நம்ம கால் ஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு பொறிஞ்சதும் சின்ன வெங்காயம் நூறு கிராம நான் வந்து பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிடுங்க சின்ன வெங்காயம் கொஞ்சம் வதங்க ஆரம்பிச்சிடுச்சு இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம ஒரு ரெண்டு தக்காளி பழத்தை வந்து நறுக்கி இதோட சேர்த்துக்கலாம் பெருசா இருந்தா நீங்க ஒன்று சேர்த்துக்கோங்க சின்னதா இருந்தா ரெண்டு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிடுங்க இந்த வெங்காயம் தக்காளி வதங்கிக்கிட்டு இருக்கும் பொழுதே நம்ம ஒரு ஸ்பூன் போல இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கிடலாம் அடுத்ததாக கால் ஸ்பூன் போல மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளியோட இந்த மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க அடுத்ததான் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற டபுள் பீன்ஸ் இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிடுங்க எட்டு மணி நேரம் ஊற இந்த டபுள் நம்ம வந்து குக்கர்ல போட்டு ஒரு விசில் வச்சு அந்த விசில் அடங்கினதும் வந்து டபுள் பீன்ஸ் வெந்துருக்கும் நம்ம பச்சை கத்திரிக்காய் எடுத்திருக்கோம் இந்த பச்சை கத்திரிக்காவையும் நான் வந்து இதோட நறுக்கி சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் பெருசு பெருசாவே நறுக்கி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுருங்க இது ஓரளவுக்கு வதங்க ஆரம்பிச்சதும் நம்ம வந்து டபுள் பீன்ஸ் வருவலுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கலாம் நம்ம காரத்துக்காக குழம்பு மிளகாய் தூள் மூணு ஸ்பூன் போல சேர்த்துடலாம் கால் ஸ்பூன் போல கரம் மசாலா தூள் சேர்த்து நல்லா இதை கலந்து விட்டுருங்க இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டாச்சு நம்ம ஒரு ரெண்டு டம்ளர் போல தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்துருங்க இந்த தண்ணியிலேயே வந்து பாத்தீங்கன்னா கத்திரிக்காயும் வந்து நல்லா வெந்துடும் இப்போ நல்லா இது வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு வாட்டி நம்ம கலந்து விட்டுடலாம் கேஸை சிம்மில் வச்சுருங்க சிம்மில் வச்சுட்டு நம்ம ஒரு மூடி போட்டு மூடிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் இது எல்லாமே சேர்ந்து நல்லா வந்து உங்களுக்கு வெந்திருக்கும் இப்போ நம்ம மூடியை ஓப்பன் பண்ணிடலாம் நல்லா கலந்து விட்டுலாம் இப்ப மசாலாலாம் நல்லா வந்து டபுள் பீன்ஸ்லயும் கத்திரிக்காலையும் சேர்ந்துருக்கு கத்திரிக்காவும் நல்லா வெந்துருச்சு நம்ம ஒரு கொத்து போல கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் போல கொத்தமல்லி தலை சேர்த்து நல்லா இத கலந்து விட்டுருலாம் இப்போ நம்மளுடைய சுவையான டபுள் பீன்ஸ் வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்கள இந்த டபுள் பீன்ஸ் வறுவலை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டையும் எங்களுக்கு சொல்லுங்க இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு இதுக்காக நீங்கள் செய்ய வேண்டியதுலாம் இது வரைக்கும் சந்திராஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும் நான் இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்